ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த ஃபோனில் இருக்கிற வாட்ஸ்அப் மெசேஜ் எப்படி இன்னொரு ஃபோனுக்கு பேக்கப் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அது ரெண்டு வே மூலிமா நம்ம பேக்கப் பண்ணலாம். ஒன்று கூகுள் ட்ரைவ் மூலிமா பேக்கப் பண்ணலாம், இன்னொன்று மெமரி கார்டு மூலிமா பேக்கப் பண்ணலாம். இந்த ரெண்டு வே அப்படிங்கிறது எனக்கு நான் சொல்லி தர போகிறேன். அதுக்கு வாட்ஸ்அப்புக்குள்ளே போயிட்டு செட்டிங்ஸ்குள்ளே போங்க. அதில் சாட்ஸ் ஆப்ஷனில் போயிட்டு சாட் பேக்கப் அந்த ஆப்ஷனில் போயிட்டு ஃபஸ்ட்டு கூகுள் ட்ரைவில் எப்படி நான் பேக்கப் பண்ணுறேன்னு சொல்லித்தரேன். பேக்கப் டு கூகுள் ட்ரைவ்னு இருக்கும், அந்த ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு ஒன்லி வென் ஐ டேப் பேக்கப்னு கொடுத்தீங்கன்னா, நீ அந்த க்ரீன் கலர் பேக்கப் பட்டன் ப்ரெஸ் பண்ணும்போது மட்டும்தான் கூகுள் ட்ரைவில் உங்கள் மெசேஜ்லாம் பேக்கப் ஆகும். அதுவே டெய்லி உங்களுக்கு பேக்கப் பண்ணும் ஆட்டோமேட்டிக்காக அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா, டெய்லிங்கிற கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டெய்லி அதுவே பேக்கப் ஆகிக்கும். வீக்லிங்கிறத கொடுத்தீங்கன்னா வீக்லி உங்கள் மெசேஜ் ஆட்டோமேட்டிக்காக அதுவே பேக்கப் ஆகிக்கும். மந்த்லி கொடுத்தீங்கன்னா மந்த்லிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அதுவே மெசேஜ்லாம் பேக்கப் ஆகிக்கும். ஆனால் இது செகண்ட் ஆப்ஷன் கிளிக் கொடுத்துட்றேன். அடுத்தது அக்கௌண்ட், நீங்கள் எந்த அக்கௌண்ட்டு நீங்கள் வந்து பேக்கப் பண்ணுறீங்களோ அந்த அக்கௌண்ட்டு ப்ரெஸ் பண்ணிட்டு, அடுத்தது பேக்கப் ஓவர் அப்படிங்கிறக்கும், அதில் ஒய்ஃபை ஆர் செல்லுலார், இதில் ஒய்ஃபை ஆர் செல்லுலார் தான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். எப்போயும் எல்லாருமே அதே ஆன் வச்சுக்கோங்க. உங்களுக்கு மெசேஜ் மட்டும் இல்லாமல் வீடியோவும் உங்களுக்கு பேக்கப் பண்ணணும், கூகுள் ட்ரைவில் பேக்கப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இன்க்ளூடிங் வீடியோஸ் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் கொடுத்துருங்க. இப்போ எனக்கு அது தேவையில்லாதனால நான் அதை எடுத்துடுறேன். எடுத்துகிட்டு இப்போ பேக்கப் ஆப்ஷன் கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்கள் மெசேஜ் ஃபுல்லாக கூகுள் ட்ரைவுக்கு நீங்கள் பேக்கப் எடுத்துக்கலாம். இப்போது கூகுள் ட்ரைவில் மெசேஜ் ஃபுல்லாக பேக்கப் ஆயிடுச்சு. இதை இந்த அக்கௌண்ட்டை நீங்கள் அந்த ஃபோனில் லாகின் பண்ணிட்டு நீங்கள் ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போது வாட்ஸ்அப் மெசேஜை உங்கள் இன்டர்னல் மெமரிக்கு எப்படி நான் பேக்கப் பண்ணுறேன்னு சொல்லித்தர போகிறேன். இப்போது பேக்கப் டு கூகுள் ட்ரைவ் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு நெவருங்கிற ஆப்ஷன் கிளிக் கொடுத்ததுக்கப்புறம் பேக்கப்புங்கிற ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மெசேஜ் ஃபுல்லாக இன்டர்னல் மெமரிக்கு மட்டும்தான் பேக்கப் ஆகும், கூகுள் ட்ரைவுக்கு பேக்கப் ஆகாது. அதனால் நான் நெவர் கொடுத்துட்டு பேக்கப் கொடுக்குறேன். இப்போது நமக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் ஃபுல்லாக இன்டர்னல் ஸ்டோர் மெமரிக்கு பேக்கப் ஆயிடுச்சு. இப்போது அந்த பேக்கப் ஆன ஃபைலை எப்படி நம்ம மெமரி கார்டுக்கு மாற்றுறோன்னு நான் சொல்கிறேன். அதுக்கு ஃபைல் மேனேஜருக்குள்ளே போயிட்டு இன்டர்னல் ஸ்டோரேஜில் போயிட்டு வாட்ஸ்அப் ஃபோல்டரில் போயிட்டு டேட்டா பேஸ் பேக்கப் இந்த ரெண்டு ஃபைலையும் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ் அதாவது மெமரி கார்டுக்கு வந்துட்டு வாட்ஸ்அப் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி அதில் இந்த ரெண்டு ஃபைலையும் போட்டுருங்க. க்ரியேட் பண்ணி இந்த ரெண்டு ஃபைலையும் பேஸ்ட் பண்ணிடுங்க. ஃபோல்டரில் இந்த ரெண்டு ஃபைலை காப்பி பண்ணி அதில் பேஸ்ட் பண்ணிட்டா, பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நான் உங்களுக்கு அப்ளிகேஷனில் எப்படின்னு சொல்கிறேன். இப்போது வாட்ஸ்அப் மெசேஜை எப்படி ரீஸ்டோர் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாட்ஸ்அப்புக்குள்ளே போயிட்டு அக்ரி அண்ட் கண்டினியூ கொடுத்துட்டு ஃபோன் நம்பர் கொடுக்குறோம். இப்போது அதுக்கப்புறம் லுக்கிங் ஃபார் பேக்கப்னு வரும். அந்த டைமில் நீங்கள் ஆல்ரெடி முன்னாடி ரீஸ்டோர் பண்ணி வச்சுருந்ததை பேக்கப் பண்ணி வச்சுருந்ததை இங்கே ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். இங்கே ரீஸ்டோருங்கிற ஆப்ஷன் இருக்கும். இப்போது நீங்கள் ரீஸ்டோருங்கிற ஆப்ஷன் கொடுத்தோம்லையும் நீங்கள் ஆல்ரெடி பேக்கப் பண்ணி வச்ச மெசேஜ் ஃபுல்லாக உங்களுக்கு இப்போ ரீஸ்டோர் ஆகிரும். ஃபுல்லாக ரீஸ்டோர் ஆகிடுச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொடுக்குறோம். நம்ம முன்னாடி பேக்கப் பண்ண எல்லா மெசேஜும் இப்போது அப்படியே பேக்கப் பண்ணது அப்படியே ஃபுல்லாக நமக்கு இப்போ ரீஸ்டோர் ஆகிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். பிடிக்கலனா என்ன பிடிக்கலன்னு சொல்லி கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரிலேட்டடான என்ன வீடியோஸ் வேணாலும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.